ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க. கனடா வந்து நான் ஷூட் பண்ற ஃபர்ஸ்ட் விளாக். நாங்க வந்து ரீச் ஆகி ஒரு 3 days ஆச்சு. பட் இந்த வீடியோ எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு எடிட் பண்ண வேண்டியதெல்லாம், அதெல்லாம் முடிச்சுதான் வரும். வந்துட்டு ஜெட்லாக்குங்க, நீலனுக்கும் அதிரனுக்கும் எல்லாமே, எங்களுக்குமே. அவங்க தூங்குறப்பதான் நாங்க தூங்க முடியுது. மிட் நைட்ல எந்திரிச்சுக்கிறானுங்க, காலையில முழிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரியா போயிட்டு இருந்தது. நிலனுக்கு வந்து ஃபீவரும் வந்துடுச்சு. இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்கான், கோல்டு ஃபீவர்னு வந்துடுச்சு. அவன் ஒரு மாதிரி பொக்குனே இருந்துட்டு இருந்தான். சரியா கூட சிரிக்க கூட இல்லை. ஏன்னா அங்க வந்து சுத்தி அத்தனை பேர் இருந்துட்டு திடீர்னு இங்க வந்து தனியா விட்ட மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப பொக்குன்னு இருந்துட்டு இருந்தான். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்லயும் எல்லாம் பார்த்துட்டு ஒரே அழுக இங்கே இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ வந்தாச்சு. இப்ப வந்து அவன் ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டான். சிரிக்கிறான், விளையாடுறான், துரு துருன்னு இருக்கான். அப்புறம் இந்த நாங்க வந்து ஒரு 1 or 2 days ஷூட் பண்ண வீடியோஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வந்ததுல இருந்து வெளியே எங்கேயுமே போலீங்க. ஹஸ்பண்ட் தான் கிராசரிஸ் வாங்கிட்டு வந்தாரு. நாங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா ஸ்னோவா இருக்கு. திடீர்னு அங்க நம்ம ஊர்ல நல்ல டெம்பரேச்சர், நல்லா வெயிலா இருந்துட்டு இங்க வந்து -ல இருக்கு. இப்போதைக்கு ஒரு -4 அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. சடனா வெளியில கூப்பிட்டு போனா செட் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். நான் வெளியில போனா எதுனாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்றேன். நீங்க வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ஷார்ட்டா எடுக்கிறதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அதையும் நானும்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கனடா போன அந்த அன்னைக்கு இருந்தே கோல்டுங்க. பசங்களுக்கும் கோல்டு, அப்புறம் எனக்கு அவருக்குன்ட்டு லைனாக வந்துடுச்சு. இது வந்து வெட்டி வேர் நாருன்னு சொல்லிட்டு மேல் தேய்க்கிற நாறு. ஒரு மருந்து கடையிலிருந்து, சாரி, நாட்டு மருந்து கடையிலிருந்து வாங்கினது. நான் இது பீக்கா நாறு தான் கேட்டேன், பட் அது கிடைக்கலன்ட்டு இதை வாங்கிட்டு வந்தாங்க. கூடவே சளி அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கஷாயம் வச்சு குடிக்கிறதுக்காக சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி அத்தை வைப்பாங்க. சரின்ட்டு அதை வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த வாட்டி இந்த திப்பிலி எல்லாம் அதெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தேன். அதை ஓப்பன் பண்ணுறப்பவே அப்படி ஒரு நல்ல மூலிகை வாசம் மாதிரி, அந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால அப்படி ஒரு மணம். சரின்னு அதை கையோட பாக்ஸ்லேருந்து இந்த ட்ராலியிலேருந்து எடுத்துட்டேன். எடுத்து இடிச்சுட்டு போட்டு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணி, சுடுதண்ணியில் போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனது 1 டம்ளர் ஆகணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு குடித்தோம்னா கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். சரின்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். நிலனுக்கு ராகி ஊற வச்சுருந்தேன் நைட்டு. சரி, அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு ஃபீவரும் வந்துடுச்சு. அதனால் சரி, அவனுக்கு ஃபஸ்ட்டு கஞ்சி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்ததுன்ட்டு டீ, மசால் டீ போடலான்ட்டு அதை போட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். ஏன்னா நான் கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். கீரை, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அப்புறம் பருப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் இவர் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு வந்திருந்தார். இன்னுமே கொஞ்சம் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தேவைப்படும்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தார். நான் அப்படியே அதையும் பார்த்துட்டு இந்த சைடில் ட்ரெஸ்ஸஸும் கிடைக்கிற கேப்பில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நான் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ்னு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு 2 பாக்ஸில் மட்டும் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ தட் நான் திரும்பி வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மட்டன் கிரேவி முந்தின நாள் செஞ்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் போல், ஈவினிங் போல் தான் செஞ்சேன். தூக்கம் அப்படிங்கிறதுனால சரியாக சாப்பிடவும் இல்லை நாங்கள். சரின்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.
காலையில் வந்து அதிரனுக்கு மாவு ஆட்டி வச்சுருந்தேன், இட்லி ஊற்றலாம் அப்படிங்கிற பிளான். அதிரன் வந்து எனக்கு ஆனியன் தோசை வேணும் அப்படின்னு கேட்டான். சரின்னு அவனுக்கு ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு தோசை சுட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். நிலனுக்கு வந்து கஞ்சி கொடுத்து அவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சிட்டேன், ஏன்னா அவன் ரொம்ப வெளியாகவே எழுந்திரிச்சிட்டான். இதுவுமே வெளி தான். அப்புறம் சரி ஃபஸ்ட்டு அவனுக்கு செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி தான் எனக்கு இட்லி செம்மையாக வந்திருந்தது. ஏன்னா கேப்பும் ஆயிடுச்சு, 1 இயருக்கு மேலேயே நான் எந்த வேலையுமே செய்யலை, 1.5 வருஷமே இருக்கும். மாவு நல்லா, அம்மா அந்த கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாவு கூட போட்டு ஆட்டினா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, இட்லி வந்து சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்ட்டு அதை பண்ணிட்டு இருந்தேன். அதிரன் ஒரே ஒரு ஆனியன் தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் ஃபோர்ஸ் பண்ணல, ஏன்னா ஜெட்லேக், தூக்கம் இல்லாததுனால நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் கையோட இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சிட்டேன். ரொம்ப குளிருங்க, ஸ்னோ நாங்கள் வந்து அடுத்த நாள்லேருந்து ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து ஸ்னோ வந்துகிட்டே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த வருஷம் அந்தளவுக்கு ஸ்னோ இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்னோ, அந்த வெதருக்கும் தொண்டைக்கு ஒரு மாதிரி இருந்ததுக்கும் சுட சுட இட்லி ப்ளஸ் மட்டன் குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நிலனுக்கு இந்த கஞ்சி கொடுத்து தூங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு தக்காளி சட்னி சைடில் தாளித்து விட்டுட்டேன். நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா இட்லிக்கு கொடுத்துக்கலாம் தக்காளி சட்னி, அவனுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்ச்சல் சளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சைடு அவனுக்கு அளவாக செஞ்சிட்டேன். மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் தூக்க கலக்கத்தில் எப்படி செஞ்சனே தெரில, எல்லா மசால் பொடியும் போட்டு செஞ்சது தான். ரெசிபியெல்லாம் நான் அதை ஷூட் பண்ணலை. ஸோ இந்த வெதருக்கும் இந்த இட்லி மட்டன் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் காலையில் எல்லாம் சாப்பிட்டு ஆஃப்டர்நூனுக்கு ஆரம்பிச்சிட்டேன். முறுக்கு வந்து இந்த வாட்டி அம்மா நல்லா சுட்டு அந்த டப்பாலேயே போட்டு கிளிங் ராப் மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் உடையவே இல்லைன்னா ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் அவர் அதிரனை நல்லா எங்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். வீக்கெண்டு ஆக்சுவலாக சண்டேன்னு நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு. அப்புறம் நிலனை மறுபடியும் இன்னொரு வாட்டி தூங்க வச்சுட்டு மத்தியானத்துக்கு லஞ்ச் செய்யலாம் அப்படின்ட்டு இது வெண்டைக்காய் பொரியலும் நிலனுக்கு ப்ரொக்கோலி வேக வச்சேன். மிட்ல கொடுக்கலாம், மிட் ஸ்நாக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு அதை செஞ்சுட்டு புதினா கொத்தமல்லியில் சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் அந்த வெதருக்கு இஞ்சி டீ குடிக்கணும் போல் இருந்ததுன்ட்டு அது ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டேன். இது அம்மா சொல்லி கொடுத்த சட்னி. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை மட்டும் எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடணும். இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இது இதுக்கப்புறமா இது கூட அந்த வடக்கல்லையே தேங்காய் கொஞ்சம் நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடியிலேயே 1/2 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த வடக்கல்லையே போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அது கூட பொட்டுக்கல்லையும் கொஞ்சமாக புளியும் வச்சு அரைச்சிட்டு அதுவும் வடக்கல்ல போட்டு வணக்கி அப்புறம் எல்லாம் சேர்த்து ஆற வச்சு அரைச்சிட்டேன். அப்புறம் நிலனுக்கு இந்த சைடு ப்ரொக்கோலி எடுத்து வச்சிட்டேன். வெண்டைக்காய் பொரியலும் பண்ணிட்டேன். சாப்பாடும் ரெடி, சட்னி மட்டும் அரைச்சா சரி. நிலன் தூங்கிட்டு இருக்கான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சுடு தண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். வீட்டை தான் எனக்கு அப்படியே ட்ராலிஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு ட்ரெஸ்ஸு எடுக்க வைக்கன்ட்டு ஒரு மாதிரி கசகசன்னே இருந்துகிட்டு இருந்தது வீடு. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் திருப்தி ஆச்சு. இதெல்லாம் அதிரனுக்கு அமேசானில் ஆர்டர் போட்டது இது மட்டும், இந்த பேண்ட்டு ஸ்கூல் யூஸுக்குன்ட்டு. கூட மத்தியானத்துக்கு இது வந்து பெலாப்பழத்தில் செஞ்ச அப்பளவுங்க, அது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பொறிச்சு எடுத்தேன். எனக்கு எந்த அளவுக்கு பொரிக்கணும்னு இது தெரியல, அதனால் ஃபஸ்ட்டு 2 வந்து கருகின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொரிச்சதெல்லாம் சூப்பராக இருந்தது, டேஸ்ட் வைஸில் நல்லா இருந்தது. ரொம்ப பொரிஞ்சிட்டு வரல,
பட் நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. கூடவே வந்து வீல் சிப்ஸும் அந்த ஆனியன் சிப்ஸும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் கடைசியாக போட்ட அந்த பலாப்பழம் அப்பளம், நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸில் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரியான டேஸ்ட்டு. அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருந்தது. ஏன்னா எல்லாருமே சிக்கு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இன்ஷியலாக. அப்புறம் நான் சொன்னேன்லங்க, நாங்கள் வந்த ஒரு 4-5 days போல் ஸ்னோ இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு நாள் தான் இது. அந்த அன்னைக்குனா ஃபுல் டேவும் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் நைட்டுக்கு வந்து அதிரன் தோசை சுட்டு கொடுத்தேன் எங்களுக்கு. நல்லா சூப்பராக சுட்டு பழகிட்டான். எனக்கு அவருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சுட்டு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு சுட்டு கொடுத்துட்டேன் நான், அப்புறம் நான் சுட்டு தரேன் அப்படின்னு, சரி சுட்டு கொடு அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொன்னேன். சூப்பராக சுட்டு கொடுத்தான். நிலனுக்கு வந்து பாட்டி அதெல்லாம் வந்து இங்க வந்து ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் யூரின் ஷீட் மாதிரி பிரெட் ப்ரொடெக்டர் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அது வந்து பேம்பூலன்ட்டு நல்லதுன்னு போட்டிருந்தான்ட்டு இது ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஏன்னா அதிரன் இங்கே நாங்கள் வந்தப்போ அதிரனுக்குன்னு ஒரு ஷீட் வாங்கி போட்டது, சரி அது வேண்டாம் இப்போ புதுசே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்குச்சு. அப்புறம் என்னன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, லைக் நம்மளுக்கு வந்து டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், இல்லை வந்து ஏதாவது டேபிள்ஸ் சேர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இதை போட்டு விட்டோம்னா குழந்தைகளுக்கு அந்த ஷார்ப் எண்டு மாதிரி படாது, விழுந்தாலும் எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா ஷார்ப்பாக இருக்காது, சாரி போட்டோம்னா இப்படி பிடிச்சிக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு டபுள் சைட் டேப் மாதிரி ஆட்டிருக்கு, இதை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணால் அப்படியே அட்டாச் ஆகிக்கும். வந்து ஹை சேரு சாப்பிட வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹை சேர் வந்து அவர் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தார் பசங்களுக்கு. அப்போவே ஆர்டர் போட்டு ஒரு 2-3 days வந்துடுச்சு. அப்புறம் அதிரனும் நிலனும் ஜாலியாக விளையாடிட்டு அதையும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறேன், அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.